திமுக ஆட்சி தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். முன்னாடி இருந்த அரசு எத்தனை ஊழல்கள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதில் பாலில் இருந்து வந்து பார்த்தோன்னா, அதே மாதிரியாக பேப்பர் லிமிட்டெட் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலையுமே என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத எடுத்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே நம்ம அரசு சார்பாக 263,976 ரூபாய் வந்து ஒவ்வொருத்தரின் தலைமையிலையும் வந்து கடன் இருக்கான். ஒவ்வொரு குடும்பமும் வந்து அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியாக இப்போ இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார் தியாகராஜன் அவர்கள், பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தா, மொத்தமாக நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தோன்னா 5.7 லட்சம் கோடி வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கடனில் இருக்கிறோமா. கடந்த 10 ஆண்டுகளில் கடன் வாங்கி தான் அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் போட்டிருக்கிறாங்க. அவங்க கடன் வாங்கினாங்களே தவிர எப்படி தமிழகத்தில் வருமானத்தை நம்ம வந்து அதிகரிக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்த மறந்துட்டாங்க. 1 ரூபாய் கடன் வாங்கினா 50 பைசா தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே செலவிடுறதாக இருந்துச்சான். இப்படி இருந்துட்டு வருமானத்தையும் அதிகரிக்கலை அப்படின்னா எப்படி தான் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து நம்ம நல்லது செய்கிறது, நாட்டை கடன்லேருந்து மீட்டுறது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்து இப்போ எழுப்பியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த அறிக்கையை வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. அதில் MK Stalin அவர்களிடம் இதை வந்து ஒப்படைச்சிருக்கேன், இதை ஏதாவது தவறுனா அது என்னுடைய முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இதிலிருந்து நம்மளுக்கே என்ன தோணுதுன்னா, அதில் எந்த தவறும் இருக்காதுன்றதுக்காக தான் அவர் இந்தளவுக்கு ஆணித்தனமாக உண்மையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்குமே எவ்வளவு வந்து பார்த்தா கடன் இருக்குன்னா 2 லட்சத்துக்கும் அதிகம். அதற்கப்புறமாக நம்ம மின்சாரத்துறை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து 2.36 யூனிட் வந்து தமிழ்நாட்டில் அரசுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுதான். அதனால் நாள் ஒன்றுக்கே வந்து பார்த்தோன்னா கோடிக்கணக்கில் அவங்க வந்து கடனை வந்து ஏற்கிறதாக சொல்கிறாங்க. அதே மாதிரியாக தான் டிரான்ஸ்போர்ட்டில் தனியார் நிறுவனங்கள் நிறைய விஷயங்களை மக்களை கவர்றதாக கொண்டு வந்துட்டு முதல்ல 1 பேருந்து அப்புறம் 2, 3 அப்படின்னு அவங்க முன்னேறுவாங்க. அதற்கு காரணம் மக்களினுடைய அந்த வரவேற்பு பெறுறது தான். ஆனால் அரசு பஸ் அப்படின்றது பேருந்து அப்படின்றது அப்படி கிடையாது, சேவை நோக்கில் தான் அதை வந்து நம்ம செயல்படுறோம். நாள் ஒன்றுக்கே கோடிக்கணக்கில் அதுலேயும் வந்து லாஸ் ஆகுதான். அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் பெட்ரோல் டீசல். இதில் 3.89 லட்சம் கோடி வந்து கடந்த 10 ஆண்டுகளில் வருமானம் மத்திய அரசுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு வெறும் 8.37 லட்சம் கோடி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்களாம். வந்ததில் 1% கூட நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்றதான் வேதனை. ஆக மொத்தத்தில் இதுலேயும் நம்மளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கோடிக்கணக்கில் இப்போ வந்து கடன் இருக்கிறதாகவும் அது ஒவ்வொரு தமிழரினுடைய தலையில் இருக்கிறதாகவும் இப்போ வந்து நிதியமைச்சர் அவர்கள் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா விரிவாக சொல்லியிருக்கிறாரு, வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, MK Stalin அவர்கள் சொல்லும்போது நம்ம வந்து நம்ம ஆட்சி வந்து பொறுப்பேற்கும்போது தமிழகத்தில் மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்னு நிவாரணமாக கூட நிதியை திரட்டி அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வந்துட்ருந்தோம். அடுத்ததாக வருமானத்தை எப்படி வந்து நம்ம அதிகரிக்கிறது அப்படின்ற நோக்கில் போனால் மட்டும்தான் இந்த நிலைமையை சரி செய்ய முடியும்னு எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து பார்த்தா நம்ம தமிழக மக்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன நடக்குது, எப்படி வருமானத்தை இவங்க அதிகரிக்க போகிறாங்க, எப்படி இந்த கடனெல்லாம் குறைக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.